சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் திராட்சை பழம், இந்த பன்னீர் திராட்சை, ஒரு காக்கெல்லாம் வாங்கி நல்லா கிளீன் பண்ணி ஒரு தடவை தண்ணியை வச்சு அலசி, அப்புறம் இதுல வந்து இவ்வளோண்டு கல்லுப்பை போட்டு ஒரு இப்போ ஒரு 20 நிமிஷம் நான் ஊற வச்சிருக்கேப்பா. ஏன்னா கிரேப்ஸ்ல வந்து நிறைய மருந்து அடிக்கிறாங்க, நல்லா வரக்கூடாது, பார்த்தா நல்லா விளையாவே தெரியும். அதான் அதனால நம்ம இப்படிலாம் உப்பு போட்டு கழுவிட்டோம்னா அந்த மருந்து சக்தியெல்லாம் போயிடும். முதல் சாதாரண தண்ணியில் கழுவிட்டு இப்போ கல்லுப்பை போட்டு இவ்வளோ 20 நிமிஷம் ஊற வச்சேன். இப்போ பாருங்க, இதை அலசி இந்த தண்ணியில் வச்சுக்கலாம். பன்னீர் திராட்சை தான்ப்பா நல்லது. அதில் வந்து அந்த கொட்டையெல்லாம் இருக்கு பாருங்க, எப்போவுமே கொட்டை உள்ள திராட்சை தான் சாப்பிடணும். கொட்டை இல்லாத திராட்சைன்னா அது வந்து அது செயற்கையாக ஏதோ பண்ணி அந்த இதை அப்படி விளைய வைக்கிறாங்களாமா, அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லை. இப்படி விதையோடு இருக்கிற திராட்சை தான் நல்லது. இப்போ வந்து சாதா தண்ணியில் முதல் இருக்க கழுவுனேன், இப்போ உப்பு தண்ணியிலேருந்து திருப்பி நல்ல தண்ணிக்கு போட்டிருக்கேன்ப்பா. இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டுடலாம். கொட்டை வந்து லேசாக தவப்பு தன்மை இருக்கும், ஆனால் அந்த கொட்டை தான் இந்த கேன்சருக்கெல்லாம் ஒரு மருந்துங்கிறாங்க. திராட்சை விதை வந்து கேன்சருக்கான மருந்து அதில் இருக்காமா, அது அந்த விதை அவ்வளோ நல்லதான். அதை பொடி பண்ணி மாத்திரை பண்ணி விற்கிறாங்க போல. நம்ம ஏன் நம்ம அப்படி நம்ம இந்த இப்படி திராட்சைகளை வாங்கி அந்த கிரேப்ஸை சாப்பிட்டு அது நம்ம இந்த கொட்டையை மாத்திரை வடிவத்தில் சாப்பிட்றதுக்கு, நம்ம இப்படியே நம்ம சாப்பிட்டு போகலாமே. பன்னீர் திராட்சை தானே உடம்புக்கு நல்லது, எதுக்காக அந்த மாதிரி நம்ம சாப்பிடணும், சாப்பிடக்கூடாதுப்பா. இப்போ இதை அடிச்சுட்டேப்பா, மிக்சியில் போட்டு அடிச்சாச்சு. விதையோடு தான் அடித்தேன், அந்த விதையோட சத்தும் இந்த ஜூஸில் இறங்கும். இதை நம்ம நல்லா வடிச்சிட்டு, இது வந்து பியூர் ஜூஸுப்பா, வேற தண்ணின்னு எதுவும் சேர்க்கலை, பியூர் ஜூஸு. இதே நான் பழத்தை சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பர் பழம், நல்லா இனிப்பாகவே இருந்துச்சு. இப்படியே குடிக்கிறதுனா கூட குடிக்கலாம், வேணும்னா கொஞ்சம் தேன் ஊற்றி குடிக்கலாம். தேனும் இல்லையா, நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கலந்து கூட குடிக்கலாம். கொஞ்சம் புளிப்பான பழங்களாக இருந்தால் கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்தா நல்லா இருக்கும்ல. அதுக்கு நம்ம வந்து இந்த சக்கையை வந்து நம்ம கீழே போட தேவையில்லைப்பா, நல்லா திருப்பி மிக்சியில் அரைச்சி முகத்தில் ஃபேக் போட்டுக்கலாம்ப்பா. ஃபேக் போட்டுக்கிட்டா நல்லது, கைகால எல்லாம் கூட தேய்ச்சி கழுவிக்கலாம். நல்லா முகம் கைகாலெலாம் நல்லா ஷைனிங் கொடுக்கும், அதனால இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ மத்தியானத்தில் செஞ்சிங்கன்னா சாயந்தரம் நல்லா இது பண்ணி கைகால் முகமெல்லாம் கழுவிக்கலாம். இந்த இதை போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10-20 நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவிக்கிட்டால் நல்லா இருக்கும் முகம். இந்த வெயில் காலத்துக்கு நல்லா ஒரு மாதிரி ஒரு குளுமை கொடுக்கும், தோலும் ஒரு ஷைனிங்காக இருக்கும். அதனால் இதை வடிச்சுட்டு இதே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது என்னதான் இனிப்பா இருந்தாலும் கொஞ்சம் லைட் புளிப்பு இருக்கதாப்பா செய்து, கொஞ்சம் தேன் நம்ம ஊத்திக்கலாம், ரொம்ப வேணாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் ஊத்திக்கிட்டேன் போதும். இந்த வெயில் காலத்துக்குப்பா இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் இதை மத்தியான நேரத்தில் குடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு நல்லது, குழந்தைக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது. டெய்லி எல்லாரும் குடிக்கலாம், வெயில் காலத்துல கட்டாயம் குடிக்கலாம். இப்போ வந்து இது வந்து பியூர் ஜூஸ் பா. நம்ம கடைகளில் போய் ஜூஸ் குடிச்சோம்னா என்ன செய்வாங்க, அதுல ஐஸை போட்டு அரைப்பாங்க, ஐஸ் கட்டிகளை போடுவாங்க. அதெல்லாம் உடம்புக்கு எவ்வளவு கெடுதல் தெரியுமா, முதல் தொண்டையை பாதிக்கும், சளி பிடிக்கும், இருமல் வரும். அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம நம்ம நம்ம வீட்டுல தேனோ இல்ல இந்த நாட்டு சர்க்கரையோ போட்டு நம்ம வீட்டில் பியூரா அரைச்சி நம்ம கிளீனாக கழுவி உப்பு போட்டு கழுவி இப்படி செய்யணும், கர்ப்பிணி பெண்கள் குடிக்கலாம். இந்த தலைவலி, இந்த வெயிலுக்கு வந்து மைக்ரேன் தலைவலி வருமாங்க, அவங்கெல்லாம் டெய்லி இதை குடிச்சிட்டு வந்து அந்த தலைவலியெல்லாம் சரியாக போயிடும். அப்புறம் இந்த உடம்புகள்லாம் வெயில் காத்துட்டு வேர்க்குறது அது இது வந்து ரொம்ப இதாக கஷ்டப்படுத்தும். இது உடம்புக்கு அந்த எல்லாமே எல்லா உடம்புல இருக்க பாகங்கள் பூரா உள்ள இருக்கிறது B6 வேறு இருக்குது, உடம்புக்கு டெம்பு கொடுக்கும், வைட்டமின் சி இருக்கு, இரும்பு சத்து இருக்கு. ரெண்டாவது இந்த கருப்பு கலர் இருக்கு பார்த்தீங்களாப்பா, கருப்பு கலர் வந்து ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்காங்க, கலர்களில் தான் கலர் கலராக நம்ம சாப்பிட்றதான் உடம்புக்கு நல்லதுன்னு.
அது இந்த கருப்பு கலர் வந்து நம்மளுக்கு ரேரா தான் கிடைக்கும். கத்திரிக்காய் ஒரு கலர், அது கூட வயலட் கலர்ல தான் இருக்கும். நம்மளுக்கு கருப்பு கலர்ல இந்த திராட்சை தான் கிடைக்கும். இது உடம்புக்கு அவ்வளவு நல்லது, கண்ணுக்கு நல்லது, முடி வளர்ச்சிக்கு நல்லது, பல வழியிலையும் நல்லதுப்பா. இத வந்து கர்ப்பிணி பெண்கள், நான் முக்கியமா திரும்ப திரும்ப சொல்றேன், கர்ப்பிணி பெண்கள் டெய்லி காப்பிள பழத்தை வாங்கி செஞ்சுக்கோங்க. தனியாகவும் திங்கலாம், சங்கடப்படுவாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல சப்பி சப்பி சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு உடம்பு தெம்பு கிடைக்கும்ப்பா. அதனால இந்த மாதிரி நீங்க பியூர் ஜூஸ், பியூர் ஜூஸ் திராட்சை சாறு அவ்வளவு ஒரு உடம்புக்கு நல்லது. நீங்க இப்படி ஃபாலோ பண்ணுங்க. நீங்க டாக்டர்கிட்ட எல்லாம் ஜாஸ்தி போகவே தேவையில்லை, ஏதோ செக்அப் மட்டும் போனா போதும்ப்பா. வாழ்க வளமுடன். இப்ப நிறைய பேர்ப்பா நான் அவங்க க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேக்குறாங்க, சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன், அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.